வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் இப்போது அடுத்த தலைப்பு கோவர்தன கிரியை குடையாக பிடித்தல் இதுக்கு முன்னாடி இருபத்தோரு பகுதிகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் சிவபெருமான் திருவிளையாடல் இருக்குது திருப்பதி திருவிளையாடல் இருக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்குது ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கட்டும் கோவர்தனகிரியை குடையாக பிடித்தல் மைத்ரேயரே இந்த மாதிரி சுவாமி இந்திரனுக்கு செய்ய வேண்டிய யாகத்தை பூரா தடுத்தனால தான் இந்திரன் வந்து ரொம்ப கோபப்பட்டான் அதனால் சம்வர்தகம் மேக கூட்டத்தை அழைச்சு மேகங்களே நான் சொல்கிறத கேளுங்க என் கட்டளையை வந்து நீங்கள் ஏற்று தடையின்றி நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டார் நந்தகோபன்ற ஒரு இடையன் முத்திக்கெட்டு போய் கிருஷ்ணன்ற ஒரு சின்ன பையனோட பேச்சை நினச்சி கேட்டுக்கிட்டு தன்னோ தனக்குத்தானே கர்வப்பட்டுக்கிட்டு மற்ற இடையர்களையும் சேர்த்துக்கிட்டு எனக்கு வழக்கமாக செய்ய வேண்டிய யாகத்தை நிறுத்திவிட்டான் அதனால அகோரமான மழை பெருமழையை பெய்ய வைங்க அந்த இடையருக்கு பிழைப்பாக உள்ள மாடுகளை எல்லாம் அழித்து விடுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டார் நீங்க பயப்பட வேணாம் உங்களுக்கு நான் உதவியா மலை சிகரம் மாதிரி இருக்கக்கூடிய என்னோட பெரிய யானை மேலே ஏறி வந்து வாயுவையும் தண்ணீரையும் நான் விடும் உதவியை நான் செய்றேன் அப்படின்னு கட்டளையிட்டார் இந்திரன் அதற்கு சரின்னு சொல்லிட்டு வானத்து மேகங்கள் எல்லாம் ஆயர்பாடி முழுவதும் மாதிரி பெரும் காற்றுடன் பெரும் மழையை பெய்வித்தன வந்த உடனே ஆகாயமும் திசைகளும் எல்லாமே நிறைஞ்சிருச்சு எந்த பக்கம் ஜலமயமாக தான் இருக்கு மின்னல்களும் இடிகளும் கசையடிகளாக விழுந்தன மேகங்கள் எல்லாம் அதிரும்படி மிகவும் கனமான மழை பெருசா பெய்ஞ்சிச்சு இந்த மாதிரி ஓய்வில்லாமல் மழை பெஞ்சனால உலகம் மேலும் கீழும் எல்லா பக்கமும் ஜலமயமாக இருந்துச்சு அதனால் பசுக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மயங்கி விழுந்துருச்சு எல்லா பசுக்களுமே மாடுகளில் சிலது வந்து தன்னோட கன்றுகளை வயிற்றோடு அணைச்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு சில மாடுகள் கண்டுகள் விழுவதை கண்டு கதறி அழுதுச்சு சில கன்றுகள் காற்றினாலும் குளிரினாலும் உடம்பெல்லாம் சோர்வடைஞ்சு கூவியதை கண்டால் அது என்ன சொல்ற மாதிரி இருக்குன்னா கண்ணா உன்னைய தவிர காப்பாற்ற வேற யாருமே இல்ல நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த குரல் மாடோட பசு மாடோட குரல் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி கோபியரும் கோபாலரும் பசுக்களும் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை பார்த்து கண்ணபிரான் நினைச்சாரு இந்திரன் தனக்கு செய்ய வேண்டிய பூஜையை நம்ம செய்யலன்னு தான் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோகுலத்தை பாதுகாப்பறது அவசியம் இந்த கோகுலத்தை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கற்பாறைகள் நிறைஞ்ச இந்த பர்வதத்தை நான் அடியோட பெயர்த்து நான் காப்பாத்த போறேன் குடையான் அப்படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன பொருள் ஒரு பந்த தூக்குற மாதிரி அந்த மலையை பெயர்த்து எடுத்து தன்னோட திரு விளையாட்டு பொருளை பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த மலையை பிடிச்சுக்கிட்டாரு கோவர்தரம்ன்ற மலை அந்த மலைக்கு கீழே கோபாலரை எல்லாம் கூப்பிட்டு கூவி அழைச்சு நீங்க எல்லாரும் குழந்தை குட்டிகளோடையும் பசுக்களோடையும் இந்த மலைக்கு கீழே வாங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கிருஷ்ண பகவான் இந்த காற்றுக்கும் மலைக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் நான் நல்ல இடத்துல இந்த ம மலையை புடிச்சு நிக்கிறேன் நீங்க எல்லாரும் விருப்பம் போல இந்த மலைக்கு கீழே வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு மழை விழுந்துரும்னு பயப்படாதீங்க அது எனக்கு வெயிட் இல்லாம தான் இருக்கு நான் சிறு பந்த அந்த தான் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு கிருஷ்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறியதை கேட்டதும் எல்லா மக்களும் தனது வண்டிகளில் தமது பொருட்களை புற எடுத்துக்கிட்டு மாடுகளையும் கண்டுகளையும் ஓட்டிக்கிட்டு மலையின் அடியில வந்து சேர்ந்தாங்க இடையரும் இடைச்சீரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ந்து அந்த மலைக்கு கீழே ஒதுங்கி நின்னாங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானோட மகிமைய எல்லாரும் துதித்து பாடிக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க அப்போ பகவானும் அந்த மலையை ஆடாமல் அசையாமல் ஒரே கையால் தாங்கி கொண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு அது மாதிரி ஏழு தினங்கள் ஓயாமல் மழை பெஞ்சிச்சு ஏழு தினங்களும் அவர் வந்து பர்வதத்தை குடை போல ஏந்தி ஆயர்கள எல்லாருமே காப்பாத்தினாங்க இதை பார்த்த தேவேந்திரன் தன்னோட முயற்சியெல்லாம் வீணாயி போச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு மேகங்களை புற கூப்பிட்டு நிப்பாட்ட சொல்லிட்டார் மழை பெய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட சொல்லிட்டார் இந்திரன் நிறுத்தினனால ஆகாயம் எல்லாம் தெளிவாயிருச்சு திசைகள் எல்லாம் தெளிவடைஞ்சிருச்சு அப்புறம் ஆயர்கள் எல்லாருமே தங் அந்த மலையடியிலிருந்து தங்களுடைய வீட்டுக்கு அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பழையபடி பிறகு கிருஷ்ண பகவான் அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டே இருக்க அந்த கோவர்தனகிரியை எப்படி பெயர்த்து எடுத்தாரோ அது இருந்த இடத்துலையே மறுபடியும் வைத்து அருளினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த தலைப்பு ஸ்ரீ கோவிந்த பட்டாபிஷேகம் அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்